டெல்லியில் நாளை மறுநாள் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம். தமிழகத்திற்கு நீர் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடகாவில் போராட்டங்கள் நடக்கும் நிலையில் முக்கிய ஆலோசனை. காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு. தமிழகத்திற்கு திறக்க தண்ணீர் இல்லை என கர்நாடக முதல்வர் சித்தராமையா அறிவிப்பு. தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவில் வலுக்கும் எதிர்ப்பு. கன்னட அமைப்பினர் தொடர்ந்து பெங்களூருவில் பாஜகவினர் போராட்டம். காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக வதந்தி பரப்புவோர் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழக டிஜிபி சங்கர் ஜிபால் எச்சரிக்கை. துடிப்பான குஜராத் என்ற தலைப்பில் அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் அறிவியல் உச்சி மாநாடு. மாநாட்டில் பங்கேற்க சென்ற பிரதமர் மோடியை வரவேற்ற ரோபோக்கள். மணிப்பூர் மாநிலத்தை பதற்றமான மாநிலமாக அறிவித்தது மாநில உள்துறை அமைச்சகம். அக்டோபர் 1 முதல் அடுத்த 6 மாதத்திற்கு அமலில் இருக்கும் என மணிப்பூர் அரசு அறிவிப்பு. மணிப்பூர் முதலமைச்சரை பதவி நீக்கம் செய்ய காங்கிரஸ் கோரிக்கை. பாஜகவின் திறமையற்ற ஆட்சியால் மணிப்பூர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மல்லிகார்ஜுன் கார்கே புகார். உத்தரப்பிரதேசத்தில் மின்சாரம் பாய்ந்த நீரில் விழுந்து உயிருக்கு போராடிய சிறுமி. கடவுள் போல் வந்து காப்பாற்றிய முதியவர். நீட் முதுநிலை தேர்வு கட் ஆஃப் மதிப்பெண் பூஜ்ஜியமாக குறைக்கப்பட்ட விவகாரம். மத்திய அரசு பதிலளிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்ற உத்தரவை மதிக்காத அதிகாரிகள் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க நேரிடும். போக்குவரத்து கழக பணியாளர்களுக்கு பணப்பலன் வாரிசு அடிப்படையில் வேலை வழங்க கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை எச்சரிக்கை. தமிழகத்தில் உள்ள 10 விழுக்காடு ரயில் நிலையங்களில் கூட கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தவில்லை. ரயில்வே நிர்வாகம் மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி. பிளாஸ்டிக் பயன்பாட்டை ரயில்வே நிர்வாகம் ஊக்குவிப்பதாக சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். பிளாஸ்டிக்கை தடுக்க முன்மாதிரியாக செயல்பட வேண்டிய ரயில்வே நிர்வாகம் அதனை கடைபிடிக்கவில்லை என நீதிபதிகள் அதிருப்தி. வர்த்தக நிறுவனங்கள் பிரபல நிறுவனங்கள் அனைத்தும் பிளாஸ்டிக்கை அதிகம் பயன்படுத்துகின்றன. சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக புகார்தாரரின் வாதத்தை கேட்காமல் வழக்கை முடித்து வைத்தது எப்படி? தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விளக்கம் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனாரின் 119வது பிறந்தநாள். தமிழுக்கும் தமிழ் சமூகத்திற்கும் ஆற்றிய அரும் பணிகளையும் தன்னலமற்ற சேவைகளையும் போற்றுவோம் என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா புகழாரம். இஸ்லாமிய பெருமக்களுக்கு அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா மிலாது நபி வாழ்த்து. இறை தூதர் நபிகள் நாயகம் உலகிற்கு அருளிய போதனைகளை அனைவரும் பின்பற்றி நடந்தால் வாழ்வில் ஏற்றம் பெறலாம் என அறிவுறுத்தல். காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொல் திருமாவளவனிடம் நலம் விசாரித்த அஇஅதிமுக பொதுச்செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா விரைவில் நலம் பெறுமாறு வாழ்த்து.
ஏசியன் விளையாட்டு துப்பாக்கி சுடுதல் போட்டி இந்தியா மேலும் 2 தங்கம் வென்று அசத்தல். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு தங்கம். 25 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் பிரிவில் மகளிர் அணி தங்கம் வென்று அசத்தல். ஏசியன் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். 50 மீட்டர் ரைஃபிள் பிரிவில் மகளிர் அணி வெள்ளிப் பதக்கம் வென்றது. ஆசிய விளையாட்டில் பாய்மர படகு போட்டியில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு பதக்கம். தமிழக வீரர் விஷ்ணு சரவணன் வெண்கலம் வென்று அசத்தல். ஏசியன் விளையாட்டுப் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்கு மேலும் ஒரு வெள்ளிப்பதக்கம். ஸ்கிரீன் பிரிவில் இந்திய வீரர் ஆனந்த் ஜீத் சிங் நருகா வெள்ளி வென்று அசத்தல். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்களை அறுவடை செய்யும் இந்திய வீரர் வீராங்கனைகள் 5 தங்கம், 7 வெள்ளி, 10 வெண்கல பதக்கங்கள் என 22 பதக்கங்களுடன் 5வது இடத்தில் நீடிப்பார். பத்தொன்பதாவது ஏசியன் விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் கிரிக்கெட் குதிரை ஏற்றம் துப்பாக்கி சுடுதல் பிரிவுகளில் இந்திய வீரர்கள் தங்கம் வென்றிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. சாதனை படைத்துள்ள இந்திய வீரர்களுக்கும் வீராங்கனைகளுக்கும் இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா. பாய்மர படகு போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த வீரர் விஷ்ணு சரவணன் வெண்கலம் வென்று அசத்தியிருப்பது நம் அனைவருக்கும் பெருமை. விஷ்ணு சரவணனுக்கு புரட்சி தாய் சின்னம்மா வாழ்த்து. சனாதன தர்மத்திற்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் ஆராசா கருத்து தெரிவித்ததை எதிர்த்து மேலும் ஒரு வழக்கு. மனுவை விசாரணைக்கு ஏற்கக்கூடாது என்ற தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். வேங்கை புயல் சம்பவம் குறித்து விசாரிக்கும் ஒரு நபர் விசாரணை ஆணையத்தின் காலத்தை நீட்டிக்காமல் முடக்கியது திமுக அரசு. உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்குள் ஆணையத்தை முடக்கியது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அம்பலம். திருப்பூரில் மகளிர் உரிமைத் தொகை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை அறிய காத்திருந்த மக்கள் நாள் ஒன்றிற்கு 50 டோக்கன்கள் மட்டுமே வழங்குவதால் ஏமாற்றத்துடன் திரும்பும் பெண்கள். புதுக்கோட்டையில் மகளிர் உரிமைத் தொகைக்காக இசேவை மையங்களில் குவிந்து வரும் பெண்கள் மீண்டும் 15 நாட்களுக்கு பிறகு வருமாறு அலைக்கழிப்பதாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார். ராமநாதபுரத்தில் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கப்பெறாதவர்களுக்கு டோக்கன் வழங்கும் நிகழ்வில் பரபரப்பு. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு சென்றதால் தள்ளுமுள்ளு. சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் உட்பட 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனை. சுங்குபாச்சத்திரத்தில் செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் பிளெக்ஸ் தொழிற்சாலையில் ரெய்ட். கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 2 பேரின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை. ஜாருதீன், இத்ரீஸ் ஆகியோரின் வீடுகளில் அதிரடி சோதனை. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம். வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தல். காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யாற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக தற்காலிக பாலம் துண்டிப்பு. கிராம மக்கள் 10 கிலோமீட்டர் சுற்றிச் செல்லும் அவல நிலை. திரு
திருவள்ளூரில் கனமழை காரணமாக வெள்ளத்தில் மூழ்கிய தரைப்பாலங்கள். 10-க்கும் மேற்பட்ட கிராமங்களில் போக்குவரத்து பாதிப்பு. சென்னையை அடுத்த பூண்டி ஏரியிலிருந்து உபரி நீர் திறப்பு அதிகரிப்பு. கொசஸ்தலை ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தொடர் மழை காரணமாக திருவண்ணாமலை அருகே 50 ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி அழுகும் அபாயம். உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தொடர் மழை காரணமாக திருவள்ளூரில் அரசு பள்ளி வளாகம் வகுப்பறைகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மாணவர்கள் அவதி. தனியார் மண்டபத்தில் வைத்து மாணவர்களுக்கு பாடம் நடத்தும் அவல நிலை. நாகையில் பெய்த தொடர் மழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதம். கடன் வாங்கி சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வேதனை. ஈரோட்டைச் சேர்ந்த பேரூராட்சி பெண் கவுன்சிலர் கரூர் அருகே சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம். கணவன் மனைவியை கைது செய்து 5 சவர்நகையை பறிமுதல் செய்த போலீசார். கொலையானதாக கூறப்பட்ட நபர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம். கொஞ்சம் முன்னால் வாருங்கள், உங்கள் கால்களை பார்த்துக் கொள்கிறேன் என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் நகைச்சுவை. கீழமை நீதிமன்ற நீதிபதிகளும் இயந்திரத்தனமாக செயல்பட்டுள்ளனர். கொலையானதாக கூறப்பட்ட நபர் நேரில் ஆஜரான வழக்கில் நீதிபதி கண்டனம். தொடர் விடுமுறையை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் அதிகரித்த பயணிகள் கூட்டம். விமான டிக்கெட் கட்டணங்களையும் பன்மடங்கு உயர்த்திய விமான நிறுவனங்கள். நடிகர் அஜித்தின் வாலிப்பட ஹிந்தி உரிமை தொடர்பான வழக்கு. நடிகரும் இயக்குநருமான எஸ் ஜி சூர்யா உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம். திருவள்ளுவர் அம்பேத்கர் குறித்து சர்ச்சையாக பேசிய ஆர்பிபிஎஸ் மணியன் நீதிமன்றத்தில் மீண்டும் மன்னிப்பு கோரினார். மணியனின் நீதிமன்ற காவலை மீண்டும் அக்டோபர் 11 வரை நீட்டித்து நீதிபதி அள்ளி உத்தரவு. சேலத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அவலம். நீண்ட வரிசையில் காத்திருந்தும் உணவு வழங்கப்படாததால் பெண்கள் அதிருப்தி. கவுன்சிலர்கள் ஒப்பந்ததாரரிடம் அதிக அளவு கமிஷன் கேட்பதால் ஒப்பந்தம் எடுக்க யாரும் முன்வருவதில்லை. மேலகரம் திமுக பேரூராட்சி தலைவி பரபரப்பு குற்றச்சாட்டு. மேலகரம் பேரூராட்சி பகுதியில் நடைபெறும் ஊழல்களை திசை திருப்பவே நாடகமாடுகிறார் திமுக பேரூராட்சி தலைவி. கமிஷன் வாங்க மாட்டேன் என எழுதித்தர தயாரா என திமுக பாஜக கவுன்சிலர்கள் சரமாரி கேள்வி. தமிழகம் முழுவதிலும் கடந்த ஆண்டு தொடங்கிய 7 மறுவாழ்வு மையத்திற்கு இந்த ஆண்டு நிதி நிறுத்தம். மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறையின் நடவடிக்கையால் மதுபோதை மறுவாழ்வு மையம் முடங்கும் அவலம். நாளை முதல் அரசு பேருந்துகளில் பயணிகளிடமிருந்து 2000 ரூபாய் நோட்டுகளை பெறக்கூடாது. நடத்துனர்களுக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகம் உத்தரவு. மதுரையில் கடந்த 25 நாட்களில் 30 சிறுவர்கள் உட்பட 98 பேருக்கு டெங்கு பாதிப்பு. மழை காரணமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்குவதால் டெங்கு பரவல் அதிகரிப்பு. வெள்ளிக்கோளை ஆராய்வதற்கான திட்டம் தயார் நிலையில் உள்ளது. இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தகவல். சந்திரபாபு நாயுடுவின் திறன் மேம்பாட்டு நிதி மோசடி வழக்கை ரத்து செய்ய கோரிய வழக்கு விசாரணையில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதி எஸ் பி என் பாட்டி விலகல். பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் அதிரடி சோதனை.
காலிஸ்தான் பிரிவினைவாத இயக்கங்களுடன் தொடர்புடையவர்கள் வீடுகளில் ரெய்டு. காண்பூர் போக்குவரத்து துணை கண்காணிப்பாளர் இடமாற்றம். பிரியாவிடையின் போது அசத்தலாக பாட்டு பாடிய காவலரின் வீடியோ வைரல். டெல்லியில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டியில் ஊக்கமருந்து சோதனைக்கு பயந்து தப்பி ஓடிய 7 பேர். தனி ஒருவராக பங்கேற்று தங்கத்தை தட்டிச் சென்ற தடகள வீரர். பஞ்சாப் மாநில முகாலி அருகே ரசாயன தொழிற்சாலையில் திடீரென நேரிட்ட தீ விபத்து. 5 தொழிலாளர்கள் படுகாயத்துடன் மருத்துவமனையில் அனுமதி. ஆண்டுக்கான மும்பை குடிமகள் விருது பெற்ற நீதா அம்பானி. மும்பை குடிமகள் விருதை பாம்பே ரோட்ரி கிளப் வழங்கி கௌரவிப்பு. மதச்சார்பற்ற ஜனதா தளம் கட்சியில் இருந்து அடுத்தடுத்து வெளியேறும் இஸ்லாமிய தலைவர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் அதிருப்தி என தகவல். நிபா வைரஸ் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை தளர்த்தியது கேரள அரசு. 10 நாட்களாக புதிதாக யாரும் பாதிக்கப்படாததை அடுத்து நடவடிக்கை. சென்னையில் கிண்டி, சைதாப்பேட்டை, கோடம்பாக்கம், தாம்பரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை. சாலைகளில் போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. சென்னை எழும்பூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேப்பேரியில் கொட்டும் மழையில் சாலைகள் போடும் பணி தீவிரம். சென்னை மாநகராட்சியின் அலற்றிய செயலால் மக்கள் அதிருப்தி. சென்னையில் திமுக அமைச்சர் அன்பில் மகேஷ் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பயனாளர்கள் அவதி. முறையான ஏற்பாடுகள் செய்யாததால் சாலையில் படுத்து உறங்கிய அவலம். சென்னை மணலியில் குண்டும் குழியுமாக சாலைகளில் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. தேங்கிய நீரில் பள்ளங்கள் இருப்பது தெரியாமல் விபத்தில் சிக்குவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பெண்ணின் கை அகற்றம். ஆன்டியோ சிகிச்சை முறை பற்றி விளக்கம் அளிக்கவில்லை என பெண்ணின் கணவர் புகார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குடியிருப்பு கட்டடத்தை கட்டித்தரவில்லை என புகார். 100க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் சாலை மறியல் போராட்டம். சென்னை பிராட்வே பகுதியில் சிறு குறு மற்றும் தெருவோர கடைகளில் தொழிலாளர்கள் நலத்துறை அதிகாரிகள் ஆய்வு. முத்திரையிடப்படாத தராசுகள் மற்றும் எடைக்கற்கள் பறிமுதல். சென்னை மயிலாப்பூரில் முன்பகை காரணமாக இளைஞர் அரிவாளால் வெட்டப்பட்ட சம்பவம். காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. சென்னை தீநகரில் இயங்கி வந்த 6 கடைகளுக்கு சீல் வைப்பு. முறையான அனுமதி பெறாமல் கட்டிடத்தை கட்டியதாக சிஎம்டிஏ அதிகாரிகள் நடவடிக்கை. பல்லாவரம் சரவணா செல்வரத்தினம் நிறுவனத்தை மூடி சீல் வைக்க வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்ட ஊழியர்கள். மின் இணைப்பு வழங்கப்படாத நிலையில் ஜெனரேட்டரை பயன்படுத்துவதால் மாசு ஏற்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை. வங்கிக் கணக்கு முடக்கத்தை எதிர்த்து தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சட்ட சிறப்பு நீதிமன்றத்தை நாடலாம். நடிகர் ஆர் கே சுரேஷ்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை. ராணிப்பேட்டையில் நிதி நிறுவனத்தில் வாங்கிய கடனை கட்ட முடியாததால் பெண் விபரீத முடிவு. வீடியோ பதிவிட்டு தற்கொலை செய்த விவகாரத்தில் 2 பேரை கைது செய்த போலீசார்.
தூய்மை பணியாளர்களை தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கும் திமுக அரசின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு. நெல்லை மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை பணியாளர்கள் போராட்டம். நெல்லை மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவுக்கு ஊழியர்கள் எதிர்ப்பு. தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக செய்தியாளரிடம் ஆதங்கப்பட்ட பெண் ஊழியர். தமிழக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற ஓதுவார்கள் நியமனத்தில் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திய தமிழக அரசு. தர்மபுரம் ஆதீன மடாதிபதி கடும் கண்டனம். சின்னசேலம் அருகே ரயில்வே சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் அவதி. ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியானதை அடுத்து மழைநீர் வெளியேற்றம். தமிழக மீனவர்கள் 17 பேர் நிபந்தனைகளுடன் விடுதலை. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. தருமபுரி மாவட்டம் பாப்பாரப்பட்டி அருகே கிணறு வெட்டும் பணியின் போது நேர்ந்த விபரீதம். டிராக்டர் கிணற்றுக்குள் விழுந்து ஓட்டுநர் உயிரிழந்த பரிதாபம். கோத்தகிரி அருகே தேயிலை தோட்ட பகுதியில் உலா வந்த 4 கரடிகள். கரடிகளை கூண்டு வைத்து பிடிக்க பொதுமக்கள் கோரிக்கை. தஞ்சை பாபநாசம் அருகே செல்போன் வெடித்து ஏற்பட்ட தீ விபத்தில் பெண் தீயில் கருகி பலி. செல்போன் கடையில் மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தால் விபரீதம். தேனி ஆண்டிப்பட்டியில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 3 கடைகளின் பூட்டை உடைத்து திருட்டு. சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. கூடங்குளம் சிறிய துறைமுகத்தின் பாறை இடுக்கில் சிக்கிய நீராவி உற்பத்தி கலன் மீட்பு. சுமார் 150 மீட்டர் சாலையில் அமைத்து ஹைட்ராலிக் ட்ரெய்லர் லாரிகள் மூலம் மீட்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் நகை அடகு வைப்பது போன்று நடித்து சுமார் 1 லட்சம் ரூபாய் கொள்ளை. 2 பெண்களை கைது செய்த போலீசார் விசாரணை. தேனி மாவட்டம் போடியில் மதுப்பிரியர்களின் கூடாரமாக மாறிய சிறுவர் பூங்கா சீரமைத்து தர வேண்டும் என மக்கள் கோரிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே சாலையில் சென்ற கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. உடனடியாக கீழே இறங்கியதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய உரிமையாளர். திருவண்ணாமலை மாவட்டம் கொளம்பூரில் காரில் கடத்தி வரப்பட்ட 7200 லிட்டர் எரிசாராயம் பறிமுதல். 7 பேரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை. ராமநாதபுரம் கோவில் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம். சேரி பாய்ந்து வந்த காளைகளை கண்டு ரசித்த பொதுமக்கள். விருதுநகரில் 2 பெண்களின் தலைமுடியை இழுத்துச் சென்று கடித்து குதறிய நாய் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. மேட்டூர் நகராட்சியில் அடிப்படை வசதிகள் செய்து தராததால் அதிருப்தி. திமுக ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே தோப்புக்குள் புகுந்து அமைத்து தர விவசாயிகள் கோரிக்கை. மதுரை மத்திய சிறையில் ஒரே நாளில் 2 தண்டனை கைதிகள் உயிரிழந்ததால் பரபரப்பு. கைதிகள் இறந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை. 53 அடியாக உயர்வு. ஆற்றங்கரையோர மக்களுக்கு 2 கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை.
சீர்காழி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்கள் ஒரே நேரத்தில் விடுப்பு. தேர்வு நேரத்தில் பணிக்கு வராத ஆசிரியர்களை கண்டித்து பெற்றோர்கள் போராட்டம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு வரும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை மாலை அணிவித்து வரவேற்ற மாவட்ட ஆட்சியர். உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறப்பு ஏற்பாடு. புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக மகா தீபாராதனை. 5000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பெரிய நந்தி பகவானை வழிபட்டனர். தஞ்சை பெருவுடையார் கோவில் மகா நந்தியம் பெருமானுக்கு பல்வேறு திரவியங்களால் நடைபெற்ற அபிஷேகம் மற்றும் அலங்காரம். புரட்டாசி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வழிபாடு. புரட்டாசி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் நந்தி பகவானுக்கு பல்வேறு அபிஷேகங்கள். பெருந்திரளான பக்தர்கள் பங்கேற்று ஓம் நமச்சிவாயா கோஷத்துடன் தரிசனம். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு தி ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற புரட்டாசி மாத வளர்ப்பிறை பிரதோஷ வழிபாடு. நந்தி பகவானுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள். சின்னசேலம் அருகே பிரசித்தி பெற்ற சொர்ண புவனேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாடு. சிவன் மற்றும் நந்தி பகவானுக்கு பல்வேறு திரவியங்களால் நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம். மதுரை சோழவந்தான் பிரளயநாதர் கோவிலில் வெகு விமரிசையாக நடைபெற்ற பிரதோஷ நிகழ்ச்சி. சிறப்பு அபிஷேகத்தில் கலந்து கொண்டு நந்தி பகவானை மனமுருக வணங்கி ஏராளமான பக்தர்கள். சதுரகிரி மலையேற இன்று முதல் 4 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி. பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை ஒட்டி வனத்துறை அறிவிப்பு. முதுகுளத்தூர் அருள்மிகு ஸ்ரீ வடக்கு வாசல் செல்லியம்மன் கோவிலில் முளைப்பாறை திருவிழா. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் முளைப்பாறை எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன். நூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை வைத்துள்ளதாக கூறும் முதியவரின் வீடியோ வைரல். முதியவரின் எளிய தோற்றத்தை கண்டு குவியும் பாராட்டு. நாளை மறுநாள் தென்படுகிறது இந்த ஆண்டின் இறுதி சூப்பர் மூன். அறுவடை நிலவு என்று அழைக்கப்படும்